இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துங்க கீரை கடையில் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, பாலக்கீரை, ரெண்டு தக்காளி பழம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் பத்தை, இதுக்கு தாளிப்பு வடகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இந்த தக்காளியை அதில் போடுறோம். அடுத்தது இந்த பாருங்க, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் அதை சேர்த்துட்டேன். அது கூடைய இந்த கீரையும் அள்ளி வைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியானது தாங்க. கீரை பருப்பு போட்டு வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். ஆனால் வந்து இது வந்து நல்லா நமக்கு சிம்பிளான வேலை, ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குங்க. இது செஞ்சு சாப்பிட்டாக்கா இது கூட என்ன பண்றேன், கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறேன். கீரையில தண்ணி விடும், இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம கீரையை லைட்டாக தெரிச்சுக்கிடும். நம்ம இப்போ இதை கொஞ்சம் மூடு போட்டு வேக வைக்கிறோம். இப்போ பாருங்க, கீரையெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் திரட்டி விட்டுறலாம். இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது வேகட்டோம்னு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். வேகுது, இன்னும் கொஞ்சம் எந்த நேரம் பருப்பு போட்டு இது மாதிரியே கடையிறத விட இது போல கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க. இது இன்னும் நல்லா ருசியா இருக்கும். இது கூடையே நான் புளி சொல்ல மறந்துட்டேன். இதை பாருங்க, ஒரு புளியாக போட்ட அளவுக்கு நான் புளியும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த தாளிப்பு கரண்டியை வச்சு நான் அடுப்பத்தை வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறேன், ஒரு மூணு ஸ்பூன் அளவாக ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த வடகத்தை போடுறேன். இது தாளிப்பு வடகத்தை இதில் போடுறேன். நல்லா வாசமாக வருது. இந்த நேரம் பார்த்து இதை நிப்பாட்டி வச்சிடுறேன். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா வெந்துடுச்சு.
நல்லா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் கீரையை நல்லா வெந்துடுது. இத பாருங்க நல்லா நல்லா நசுங்குது. இந்த நேரத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். ஏன்னா கீரையை ரொம்பவும் வேக விடக்கூடாது, வேக விட்டா கசந்த மாதிரி ஆயிடும். இந்த பதம் கரெக்டாக இருக்குது, நிப்பாட்டிட்டேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சுட்டு விட்டுட்டு அப்புறம் நான் மிக்சியில் போட்டு இதை கடைஞ்சிடுவாங்க. இங்கே சட்டி இல்லை எங்கிட்ட கடையிறதுக்கு, அதனால நான் மிக்சிலே ஒரு ஓட்டு ஓட்டிடுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுக்கிற அந்த கறி வடகத்தையும் அதுலேயே போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் அதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு போட்டு இப்போ நான் இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேங்க. ரொம்ப மழை மழைன்னு வேணாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் அரல விதலையாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இந்த போல் மிக்சியை ரொம்ப அப்படியே தொடர்ச்சியாக ஓடவிடாமல் இப்படி கொஞ்சம் விட்டு விட்டு இப்படி விட்டோம்னாக்க நமக்கு கிடைச்ச மாதிரியே வரும். இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நான் வந்து இதை வந்து சின்ன ஜாரில் போட்டு ஓட்டி வச்சுக்கிறேன் தேங்காய் பூவை. இங்கே தேங்காய் திருவுறதுக்கும் வழி கிடையாதுங்க, அதனால நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு மிக்சியில் போட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட தேங்காய் திருவுறதுக்கு இருந்தாக்க திருவி போட்டுக்குங்க. இப்போ இந்த தேங்காய் பூவை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்க வேண்டியிருக்காங்க. இப்போ பாருங்க கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க நல்லா கையால் கடைஞ்ச மாதிரியே இருக்குது. ஏன்னா ரொம்ப ஓட்டினோம்னாக்க மழை மழைன்னு ஆயிடும். அதுக்கு இந்த மாதிரி ஓட்டி வச்சா நம்ம சட்டியில் கிடைஞ்ச மாதிரியே ஒரு நமக்கு ஒரு இது கிடைக்கும். இப்போ பாருங்க கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சுவையான கீரை கடையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. கீரையை வந்து நம்ம பெருசாக கிடைஞ்சா நல்லா இருக்காது. அதில் ரெண்டு தேங்காய் பத்தையும் போட்டு நம்ம பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே சேர்த்து நம்ம பருப்பு இல்லாமல், சில பேருக்கு பருப்பு சாப்பிட்டாக்கா வாய்ப்புன்றாங்க, இதை போல் கிடைஞ்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. வணக்கம்.